வணக்கம் இந்த பதிவில் எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் எந்த எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயரை வைக்கலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை முழுவதும் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட வைரத்தை எப்படி பட்டை தீட்ட தீட்ட ரத்தனம் என்ற பெயருடன் பிரகாசிக்குதோ அதே போல பிறந்த குழந்தைக்கு அதற்குண்டான பெயரை சூட்டுவதன் மூலம் அந்த குழந்தையின் வாழ்க்கை முழுவதும் முழு பிரகாசத்துடன் இருக்கும் முற்காலத்தில் மன்னர்கள் மற்றும் ராஜாக்களுக்கெல்லாம் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு குறைந்தது நான்கு அல்லது ஐந்து பெயர்கள் வைக்கப்படும் பழக்கங்கள் இருந்துச்சு அது எப்படி வைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ரகசிய பெயர் நட்சத்திர பெயர் இவ்ய வா ஹாரீக பெயர் நட்சத்திர பெயர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள தாய் தந்தை மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமே தெரிந்தளவில் வைக்கப்படும் பெயர் இரகசிய பெயர் ஆகும் அடுத்தது பையர் இந்த நட்சத்திரப் பையர் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த நட்சத்திர நாமத்திற்கு தகுந்தார் போல வைக்கப்படும் பெயர் நட்சத்திரப் பெயர் ஆகும் அடுத்தது இவ்விய ஹாரிக பெயர் இந்த இவ்விய வா ஹாரிக பெயருங்கிறது இப்போ புழக்கத்தில் உள்ள நம் அனைவரும் வைக்கப்படும் பெயர் வகையாகும் ஆண் குழந்தைகளுக்கு பயிர் வைக்கும்போது இரட்டைப்படையிலும் பெண் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கப்படும் போது ஒற்றை படையிலும் வைக்க வேண்டும் இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் உதாரணத்திற்கு ஒரு ஆண் குழந்தைக்கு ராஜா என்ற பெயரை வைப்பதாக எடுத்துக்கொள்வோம் ராஜா என்ற பெயரில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளது ரா ஒன்று ஜா இரண்டு ஆக இரண்டு எழுத்துக்கள் உள்ளது இதே போல ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு வருவது போல இரட்டைப்படையில் ஆண் குழந்தைக்கு பெயர் வைக்கப்பட வேண்டும் அடுத்தது உதாரணத்திற்கு ஒரு பெண் குழந்தைக்கு தேவிகா என்ற பெயரை வைப்பதாக எடுத்துக்கொள்வோம் தேவிகா என்ற பெயரில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளது தே ஒன்று வி இரண்டு கா மூன்று ஆக மூன்று எழுத்துக்கள் உள்ளது இதே போல மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வருவது போல ஒற்றைப்படையில் பெண் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கப்பட வேண்டும் அதே போல எளிதில் அனைவராலும் கூப்பிடும் வகையில் பெயரை வைக்கப்பட வேண்டும் நல்ல பெயர்னு அதிக எழுத்துக்களை கொண்ட பெயரை வைத்துவிட்டு பிறகு அதை பாதியாக சுருக்கி கூப்பிடும் வகையில் வைக்கக்கூடாது இப்போ எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் எந்த எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயரை வைக்கலாம் என்று பார்க்கலாம் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் சு சே சை வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ் அல்லது எல் எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் வி லு லே லோ சோ சௌ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எல் எஸ் எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் அ ஆ இ ஏ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா யு எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் ஓ வ உ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயரைகளையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஓ அல்லது வி எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் பெயரைகளையும் வைக்கலாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் வே வரிசையில் ஆரம்பிக்கும் பெயரைகளையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா வி அல்லது கே எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் பெயரைகளையும் வைக்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் க கு கு வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கே என் எஸ் எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் கே கே கோ கை வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் வடமொழி எழுத்துக்கள் ஹா ஹி வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கே அல்லது ஹெச் எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் கே கௌ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் வடமொழி எழுத்துக்கள் ஷூ ஹே ஹே வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச் எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் டி டே டே டூ மே மை வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டி அல்லது எம் எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் மா மா மீ மீ மு மே வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எம் வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் டி வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டி அல்லது எம் வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் பா பா பி டே டோ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பி டி வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் ஷா ஷ ட மே வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பி எஸ் வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் பே போ ரா ரி பை பௌ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பி அல்லது ஆர் வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் ரூ ரே ரோ த வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் அல்லது டி வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் தி தூ தூ தே தை வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டி வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைக்கலாம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் ந நா வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா என் வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் நே நோ நை யா யூ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா என் அல்லது வை வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் ஏ யோ யு பூ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா வை அல்லது பி வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் ப பு த ட உ ஏ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களை வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிடியுஒய் வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் பே போ ஜா ஜி ஓ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா பிஜே ஓ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் க கி கி ஜூ ஜே ஜோ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கே அல்லது ஜே வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் க கி கு கே கே ஞா வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா கே அல்லது என் வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் கோ சா ஷி ஷு தோ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா கே அல்லது எஸ் டி வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் ஷே ஷோ தா தி நே நவ் வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா என் வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் து யா யா ச ஸ்ரீ வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா எஸ் டி ஒய் என் வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் ச சி தே வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இதுவே ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா எஸ் அல்லது டி வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையும் வைக்கலாம் இந்த பதிவில் நம்ம பார்த்தது நட்சத்திரத்திற்கு உண்டான பெயர் வைக்கும் முறையாகும் மேலும் பெயர் வைப்பதற்கு ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஆலோசனை தருகிறேன் இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அல்லது ஃபேமிலியில் யாராவதுக்கு குழந்தை பிறந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்